வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு கரண்ட் அஃபியர்ஸ், ஒரு மாதிரி தெரு, ஒரு மாடல் டெஸ்ட். 2022 ஆண்டுக்கான ஜூலை மாத நடப்பு நிகழ்வுகள். இது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மிக மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். முதலாவதாக, சமீபத்தில் காமன்வெல்த் சங்கத்தின் உறுப்பினராக இணைந்த நாடு. சமீபத்தில் காமன்வெல்த் சங்கத்தின் உறுப்பினராக இணைந்த நாடு எதுனா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, டோகோ. அடுத்து 14வது நிலையான மேம்பாட்டு இலக்கு, 14வது நிலையான மேம்பாட்டு இலக்கு எதனுடன் தொடர்புடையது ஆகும் அப்படின்னா சரியான ஆன்சர் கடலுக்கு அடியில் வாழக்கூடிய உயிரினங்கள். இந்த கடலுக்கு அடியில் வாழக்கூடிய உயிரினங்கள் தான் 14வது நிலையான மேம்பாட்டு இலக்கு தொடர்புடையதாகும். அடுத்து நிலங்கள் குறித்த சாசனம், இந்த நிலங்கள் குறித்த சாசனம் எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது, எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டது அப்படின்னா காமன்வெல்த் நிலங்கள் குறித்த சாசனம் காமன்வெல்த் அமைப்பினால் வெளியிடப்பட்டது. அடுத்து 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3வது அதிவேக இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னா தனலட்சுமி. 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3வது அதிவேக இந்திய பெண்மணி என்ற பெருமையை பெற்றவர் தனலட்சுமி. அடுத்ததாக, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் எம்ஆர்என்ஏ COVID-19 தடுப்பூசி எது? உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் எம்ஆர்என்ஏ COVID-19 தடுப்பூசி ஜெம்கோவாக் 19. ஆஸ்கார் அகாடமியில் உறுப்பினராக இணைவதற்கு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சூர்யா. அடுத்து பத்மா முறை எந்த பிரிவில் தொடங்கப்பட்டது? கடலோர காவல் படையில் தொடங்கப்பட்டதா இந்த பத்மா முறை? டென்னிஸ் வரலாற்றில் நான்கு கிராண்ட்ஸ்லாம்களிலும் 80 போட்டிகளை வென்ற முதல் வீரர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நோவாக் சோக்கோவிச். அவர் தான் வந்து டென்னிஸ் வரலாற்றில் 4 கிராண்ட்ஸ்லாம்களும் 80 போட்டி முதல் வீரர் ஆவார். அடுத்து அவுரங்காபாத் மற்றும் ஓஸ்மானாபாத் மாவட்டங்கள் எங்கு அமைந்துள்ளன? மகாராஷ்டிரா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் யுரேனியம் சுரங்கப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை? மேற்கு வங்காளத்தில் மட்டும் தொடங்கப்படல, மீதி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேசத்தில் தொடங்கிட்டாங்க. அடுத்து உலகினுடைய மிகப்பெரிய புத்தாக்க சூழல் அமைவு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹைதராபாத். எந்த ரயில் நிலையத்தோட பெயரானது வீராங்கனை லட்சுமி பாய் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது அப்படின்னா ஜான்சி. போர்ஸ் வடிச்சாறு என்ற அருகி வரும் கலாச்சார பாரம்பரிய மிக்க சமையல் முறையானது எந்த நாட்டைச் சேர்ந்தது? உக்ரைன். அடுத்து இந்தியாவில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு மிகவும் செலவு மிகுந்த நகரமாக இருக்கக்கூடியது மும்பை. வெளிநாட்டு ஊழியர்களுக்கு உலகிலேயே மிகவும் செலவு மிகுந்த நகரமாக உள்ளது எதுனா ஹாங்காங். சமீபத்தில் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். வணிகம் செய்வதை எளிதாக்கு தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சிறந்த மாணவர்களை கொண்ட நகரங்களின் தரவரிசையின்படி சிறந்த நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்ட இந்திய நகரம் எதுனா சரியான ஆப்ஷன் சி, மும்பை. அடுத்து ஹிரின் ஃபுசஸ் சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது? ஆஸ்திரேலியா. அடுத்து பானு பிரதாப் சர்மா எந்த அமைப்பினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிதி சேவை நிறுவனங்கள் வாரியம். இந்த பானு பிரதாப் சர்மா நிதி சேவை நிறுவனங்கள் வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையமானது எங்கு முழுமையாக செயல்பட தொடங்கியது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, தெலுங்கானா.
2022 நெகிழ்திறன் மிக்க மக்களாட்சி அறிக்கை எந்த மாநாட்டில் கையொப்பமானது அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி G7 2022 நெகிழ்திறன் மிக்க மக்களாட்சி அறிக்கை எந்த மாநாட்டில் கையொப்பமானது G7 ஒரு இந்திய நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய முதல் தடுப்பூசி எது அப்படின்னா நுவாக் சோவிட் ரிம்வாக் 22 பயிற்சியை ஏற்பாடு செய்த நாடு எது ரிம்வாக் 22 அமெரிக்கா சமீபத்தில் எந்த நாட்டில் கஞ்சா உற்பத்தி அதிகரிப்பதை சந்தித்தது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் 2021 ஆசிய பசிபிக் நிலைத்தன்மை குறியீட்டில் 2021 ஆசிய பசிபிக் நிலைத்தன்மை குறியீட்டில் இந்தியாவோட எந்த நகரம் முதலிடம் வைக்கிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பெங்களூர் அடுத்து பேரிடர்களை தாங்கக்கூடிய உள்கட்டமைப்புக்கான கூட்டணி எந்த நாட்டினால் தொடங்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா பாரத் ஸ்டேட் வங்கியானது எந்த வங்கியிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா கொல்கத்தா இந்தியாவில் தேர்தல் பத்திரங்கள் வெளியிட எந்த வங்கிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பாரத ஸ்டேட் வங்கி அடுத்து 2022 பெமினா இந்தி இலகி பட்டத்தை பெமினா இந்தி இலகி பட்டம் 2022 வென்றவர் யார் அப்படின்னா சரியான ஆப்ஷன் சி சீனி செட்டி 2021-2022 கன கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதியில் உலக அளவில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு எதுனா அமெரிக்கா 1922 பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக நடைபெற்ற ராம்பாக் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா சரியான அல்லூரி சீதாராம ராஜு 2021 இந்திய தொடக்க நிறுவனங்கள் தரவரிசையில் முதலிடம் வைக்கக்கூடிய மாநிலம் எதுனா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் அடுத்து விஷ்பன் பிரகடனம் இந்த விஷ்பன் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பெருங்கடல் வளங்காப்பு இந்த விஷ்பன் பிரகடனம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பெருங்கடல் வளங்காப்பு தான் சரியான ஆன்சர் அடுத்து வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் எஃப்சிஆர்ஏ தொடர்பான சில விதிமுறைகளை எந்த அமைச்சகம் சமீபத்தில் திருத்தி அமைத்துள்ளது உள்நாட்டு விவகாரங்கள் அமைச்சகம் எறும்பு சட்னி இந்த எறும்பு சட்னி எந்த பகுதியில் மிகவும் பிரபலமானது அப்படின்னா சரியான ஆப்ஷன் ஏ ஒடிஷா சமீபத்தில் இந்தியாவின் இளம் வயது சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா இந்தியாவின் இளம் வயது சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் அடுத்து 2022 15 வயதுக்குட்பட்ட ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எதுனா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் சி இந்தியா அடுத்து எந்த அரபிய நாட்டினுடைய டென்னிஸ் வீராங்கனை முதன் முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் அப்படின்னா துனிசியா அடுத்து விட்டேகர் பூனைப்பாம்பு என்று அழைக்கப்படும் பொய்கா விட்டகேரி எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு 2021 மேற்கொள்ளப்பட்ட மாநில வாரியான பகுப்பாய்வில் அதிக எண்ணிக்கையிலான விலங்கின கண்டுபிடிப்புகள் எந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டன அப்படின்னா சரியான ஆப்ஷன் ஏ கேரளா 2022 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கான மாநில தரவரிசை குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எது ஆப்ஷன் சி ஒடிஷா அடுத்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து இணைவதை எதிர்த்த நாடு எதுனா சரியான ஆப்ஷன் பி துருக்கி அடுத்து தெற்காசியாவுடைய மிகப்பெரிய பழங்குடியினம் எதுனா பில் பழங்குடியினம் இந்த கட்சி பண்டிகை எங்கே கொண்டாடப்படுகிறது திரிபுரா மாநிலம் அடுத்து மைண்ட் மாஸ்டர் வின்னிங் லெசன்ஸ் ஃப்ரம் ஏ சாம்பியன்ஸ் லைஃப் என்ற புத்தகம் யாரை பற்றியது அப்படின்னா சரியான ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த்
அடுத்து கிஷ்வாகிலி மொழி. இந்த கிஷ்வாகிலி மொழி எந்த பகுதியில் பரவலாக பேசப்படுகிறது அப்படின்னா ஆப்பிரிக்கா. அடுத்து கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ச்சியாக 13 20 20 சர்வதேச போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணித்தலைவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ரோஹித் சர்மா. அடுத்ததாக மிகை மெய் தோற்றத்திரைகள் கொண்ட இந்தியாவோட முதல் ரயில் நிலையம் எதுனா ஸ்ரீநகர் மும்பை. அடுத்து சர்வதேச சிறார் பாலியல் சுரண்டல் ஐசிஎஸ்சி முன்னெடுப்பினை அணுகுவதற்கான வசதியை பெற்ற 68வது நாடு எதுனா ஸ்ரீநகர் பி இந்தியா. அடுத்து இந்தியாவில் முழுவதுமாக சூரிய சக்தியில் இயங்கும் ஆலையாக மாற உள்ள முதல் பால் பொருள் உற்பத்தி ஆலை இது எர்ணாகுளம். அடுத்து உலக பின்டெக்ஸ் தரவுத்தளத்தை வெளியிட்ட அமைப்பு எது உலக வங்கி. அடுத்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கென ஆர்என்டி பிரத்யேக கொள்கை கொண்ட முதல் இந்திய மாநிலமாக மாற உள்ள மாநிலம் எது கர்நாடகா. உலகினுடைய மிகப்பெரிய கூட்டுறவு இயக்கம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்து 7வது விம்பிள்டன் ஆடவர் போட்டியிலும் 21வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியிலும் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா நோவாக் ஜோகோவிச். அடுத்து இந்திய இணையத்தின் தந்தை என அங்கீகரிக்கப்பட்டவர் யார் பிரிஜேந்திர கே சிங்கால். இந்தியாவில் குரங்கு காய்ச்சலின் முதல் பாதிப்பு சமீபத்தில் எங்கு உறுதி செய்யப்பட்டது அப்படின்னா கேரளா. உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் எதற்காக அறியப்படுகிறது பாலின இடைவெளி அறிக்கைக்காக அறியப்படுகிறது. அடுத்து I2U2 உச்சி மாநாட்டில் சேர்க்கப்படாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். யுனெஸ்கோ அமைப்பினுடைய உலக பாரம்பரிய நகரமாக இருக்கக்கூடிய முதல் இந்திய நகரம் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் உலக பாரம்பரிய நகரமாக இருக்கக்கூடிய முதல் இந்திய நகரம் எதுனா ஆப்ஷன் சி அகமதாபாத். பழந்தூர் நாடுகளில் நிலவும் வாழ்க்கை செலவின நெருக்கடி என்ற அறிக்கையினை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது சி ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாட்டு திட்டமாகும். அடுத்து பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது மேற்கு வங்காளம். திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுக்கான இந்திய முதல் மிதவை ஆணையம் எல்என்ஜி எங்கு செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்து இந்தியாவுடைய முதல் உயரமான நகர்ப்புற விரைவுச்சாலையான துவாரகா விரைவுச்சாலை எந்த பகுதிகளை இணைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி மற்றும் ஹரியானா. அடுத்து விரைவு நெடுஞ்சாலையில் கொண்ட முதல் மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். அடுத்து மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிய முதல் இந்திய மாநிலம் எதுனா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட். இந்தியாவில் முதல் முறையாக சுகாதார உரிமைச் சட்டத்தை ஏற்றவுள்ள மாநிலம் எதுனா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். அடுத்து முப்பரிமாண முறையில் அச்சிடப்பட்ட ராக்கெட் எந்திரங்களை தயாரிக்கக்கூடிய இந்தியாவோட முதல் தொழிற்சாலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது சென்னை. இந்தியாவுடைய முதல் தனித்தன்மை வாய்ந்த இரத்த வகை கண்டறியப்பட்டது எங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத். அடுத்து இந்தியாவுடைய முதல் கார்பன் நடுநிலைத்தன்மை கொண்ட விமான நிலையம் எங்கு கட்டமைக்கப்படுகிறது லே. மதராஸ் மாநிலம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என எப்போது மறுபெயரிடப்பட்டது 1967 ஜூலை 18. தனக்கென்ன பிரத்யேக இணைய சேவையை கொண்டிருக்கும் இந்தியாவுடைய முதல் மற்றும் ஒரே மாநிலம் எதுனா கேரளா. நீருக்கடியில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மெட்ரோ சேவையை தொடங்க உள்ள இந்தியாவுடைய முதல் நகரம் எது கொல்கத்தா. இந்தியாவுடைய முதலாவது தனியார் துறையோட 5G கட்டமைப்பினை வெற்றிகரமாக பரிசோதித்த நிறுவனம் எது பார்த்தி ஏர்டெல். அடுத்து ஜாக்ரிதி சின்னத்தினை வெளியிட்ட துறை நுகர்வோர் விவகாரங்கள் துறை. மார்பர்க் வைரஸுடைய முதல் பாதிப்பினை அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நாடு கானா.
இந்த ஆண்டிற்கான தரவரிசையின் ஒட்டுமொத்த பிரிவில் சிறந்த பல்கலைக்கழகமாக அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், சென்னை. அடுத்து இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் லோக் அதாலத் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? ராஜஸ்தான். சுய உதவிக்குழு வங்கி இணைப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படும் வங்கி என்ற விருதை பெற்றுள்ள வங்கி எதுனா? சரியான ஆன்சர் இந்தியன் வங்கி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய முதலாவது கலாச்சார மற்றும் சுற்றுலா தலைநகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எதுனா? வாரணாசி. அடுத்து 2021 ஆண்டு இந்திய புத்தாக்க குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கர்நாடகா. எந்த நாட்டிலிருந்து S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்காக இந்தியா திட்டமிட்டுள்ளது அப்படின்னா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஷ்யா. உலகின் அதிவேக இயங்குபட டிராம் செல்லுகளை உருவாக்கிய நிறுவனம் எதுனா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, சாம்சங். திறன்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழான நிதி பயன்பாட்டு பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 2020-21 ஆண்டில் இந்தியாவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு பண வரவின தொகை அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா? மகாராஷ்டிரா. ராஜஸ்தானுடைய பிஸ்னோய் சமூகத்தினர் எந்த இனத்தின் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்காக உலகம் முழுவதும் பிரபலமாக அறியப்படுகிறார்? புல்வாய். சிறுத்தைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்காக சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா? சரியான ஆப்ஷன் டி, நமீபியா. தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா? சரியான ஆப்ஷன் பி, சென்னை. 2022 ஆண்டில் முதல் முறையாக அனுசரிக்கப்படக்கூடிய தினம் எதுனா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சர்வதேச நிலவு தினம். 2022 ஆண்டு ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2022 ஆண்டு ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு? ஜப்பான். துறைமுகத்தினுடைய அனைத்து கப்பல் துறைகளும் பொது தனியார் கூட்டாண்மை மாதிரி இயக்கப்படுகின்ற 100% நிலம் சார்ந்த இந்தியாவின் முதல் முக்கிய துறைமுகமாக மாறிய துறைமுகம் எது? ஜவஹர்லால் நேரு துறைமுகம். தேசிய நெடுஞ்சாலை வலையமைப்பில் அதிக பங்கை கொண்டுள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. அவசரகால உதவி அமைப்புடன் வாகன இருப்பிட கண்காணிப்பு சாதனத்தை இணைக்க வரக்கூடிய இந்தியாவுடைய முதல் மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். மனிதர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய இந்தியாவுடைய முதல் ஆளில்ல விமானம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுவும் பார்த்தீங்கன்னா? சரியான ஆப்ஷன் பி, வருணா. 13வது பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை பேச்சுவார்த்தையானது எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் சி, ஜெர்மனி. சமீபத்தில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்ற திரைப்படம் ஆப்ஷன் பி, சூரரை போற்று. 2022 ஆண்டில் திரைப்படம் எடுப்பதற்கு உகந்த மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? மத்திய பிரதேசம். 2022 ஆண்டு 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான சின்னமாக அறிவிக்கப்பட்டது எது பார்த்தீங்கன்னா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிய சிங்கம். 2022 ஆண்டினுடைய G20 அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பினை நடத்திய நாடு? இந்தோனேஷியா. குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து அதிக பண வரவை பெறக்கூடிய நாடு? இந்தியா. 2020 ஆண்டில் இந்தியாவில் பதிவான பண வரவிற்கான மிகப்பெரிய மூல ஆதார நாடாக விளங்கக்கூடியது அமெரிக்கா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.